ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு எப்போது, புதிய கல்வியாண்டு எப்போ இருக்கும், ஜூனில் இருக்குமா இல்லை ஜூலையில் இருக்குமா, இதெல்லாம் பற்றி தான் இந்த விட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அப்டேட் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து 10th 12th ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 9th 11th ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட வகுப்புகள் 6th 7th 8th அதே மாதிரி 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இன்னும் ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணவே இல்லை. சிலபஸ் ரெடியூஸ் பண்ணியிருந்தாங்க, இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணல. ஸோ இப்போ இந்த புதிய கல்வியாண்டு எந்த மாதத்தில் வந்து ஆரம்பிப்பாங்க, ஸோ இதெல்லாம் குறித்து இன்னைக்கு வந்து ஒரு அறிவிப்பு வந்து வெளியாயிருக்கு. தமிழகத்தில் புதிய கல்வியாண்டுக்கான பள்ளிகள் திறப்பு எப்போது, பெற்றோர்கள் எதிர்பார்ப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஆர்டிக்கல் வந்து வெளியாயிருக்கு. சில மெயினாக என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் புதிய கல்வியாண்டுக்கான பள்ளிகள் திறப்பு, பெற்றோர் எதிர்பார்ப்பு, தமிழகத்தில் அடுத்த புதிய கல்வியாண்டுக்கான பள்ளிகள் திறப்பு எப்போது இருக்கப்படும் என்கிற எதிர்பார்ப்பு பெற்றோர்களிடையே வந்து பார்த்தீங்கன்னா பரவலாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 6th 7th 8th இந்த ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணல. இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வி டிவி மூலமாகவும் ஆன்லைன் கிளாஸ் மூலமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா வகுப்புகள் நடந்துட்டுருக்கு. எனவே பள்ளி கல்வித்துறை இது குறித்து ஆலோசித்து விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறைக்கு ஒரு முக்கியமான கோரிக்கையை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தில் பல்வேறு ஆலோசனைக்கு பின்னர் கடந்த ஜனவரி 19ஆம் தேதி முதல் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்டது. பின்னர் கொரோனா பாதிப்பு இல்லாத காரணத்தால் 9 மற்றும் 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பள்ளிகள் வந்து திறக்கிறதுக்கு கல்வித்துறை வந்து முடிவு செஞ்சாங்க. ஸோ இந்த நிலையில் பிப்ரவரி 8 முதல் நேரடி வகுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கியது. அதற்கடுத்து படிப்படியாக 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு அட்டவணை தேர்வுகள் துறை இயக்கம் மூலம் வெளியிட்டிருந்தாங்க. ஸோ யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் 9 முதல் 11ஆம் வகுப்பு வரை ஆல் பாஸ் அப்படிங்கிற மாதிரி டிஎன் கவர்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழே. ஸோ இப்போ வந்து என்னென்னா, தற்போது நடப்பு கல்வியாண்டு வந்து பார்த்தீங்கன்னா முடிவரத்துக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. தொடக்க மற்றும் நடுநிலை பள்ளி மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு குறித்து கல்வித்துறை இதுவரை பார்த்தீங்கன்னா எந்த முடிவும் எடுக்கலை. அந்த கட்டாய கல்வி சட்டத்தின்படி 1லிருந்து 8ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆல் பாஸ் அறிவிக்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. சரி, அப்படி ஆல் பாஸ் கொடுத்துருந்தாலும் இந்நிலையில் அடுத்த கல்வியாண்டு, அதாவது 2021-22 அடுத்த கல்வியாண்டுக்கு பள்ளிகள் எப்போது திறக்கப்படும் என்ற கேள்விகள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லார் மத்தியிலுமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இப்போ குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸு எங்களுக்கு எப்போ ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுவாங்க, அவங்களே வந்து இப்போ யூடியூப்பில் கமெண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஸோ இதில் இது தொடர்பாக சில நாட்களுக்கு முன்னர் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் சார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஜூன் அல்லது ஜூலை மாதத்தில் புதிய கல்வியாண்டுக்கான பள்ளிகள் திறப்பது குறித்து ஆலோசித்து முடிவு செய்யப்படும் அப்படிங்கிற மாதிரி அமைச்சர் சொல்லியிருக்காரு. தற்போது தேர்தல் பணிகளில் அரசு அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் ஈடுபட்டு உள்ளனர், மேலும் பள்ளி கல்லூரிகள் வாக்குச்சாவடிகளாக மாற்றப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இதனால் புதிய கல்வியாண்டுக்கான பள்ளிகள் இம்முறை தாமதமாக திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். மே 2ஆம் தேதி வாக்கு எண்ணப்படும் என தேர்தல் ஆணையம் அறிவித்த நிலையில் அதற்கு அடுத்த நாளே 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் தொடங்க உள்ளன. இதனால் அதன் தேதிகளை மாற்றியமைத்து புதிய கல்வியாண்டு பள்ளிகள் திறப்பு தேதியினை அரசு உடனே அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கோரிக்கை வச்சுருக்காங்க. அதாவது 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான அந்த தேர்வுகளை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வைக்கணும், அதே மாதிரி புதிய கல்விக்கான அந்த இதையும் வந்து அறிவிக்கணும், புதிய கல்விக்காண்டுக்கான பள்ளிகள் தேர்வு குறித்தும் அறிவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. சரிங்களா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 6th 7th 8th இவங்களுக்கு ரிலீஸ் பண்ண சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் சாதாரணமாக வந்து 6th 7th 8th நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து படிப்பாங்க. ஸோ அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அந்த எஸ்ஓபியை வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ஸ்கூல் ரீஓப்பன் குறித்து பார்த்தீங்கன்னா இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்கலை. ஆல்ரெடி அமைச்சர் வந்து என்ன சொல்லியிருந்தாருன்னா, மாணவர்களுக்கு பள்ளிகள் திறப்பு குறித்து இன்னும் எந்த ஆய்வும் செய்யவில்லை. அப்படி பள்ளிகள் திறப்பது குறித்து சுகாதாரத்துறை குடும்ப நலத்துறை அவர்களோட ஆய்வு செய்த பிறகு தான் வந்து அறிவிப்பு வெளியாகக்கூடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அந்த மார்ச் மாத ஊரடங்கு தளர்வுகளில் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாணவர்களுக்கான பள்ளிகள் திறப்பு குறித்து எந்த ஒரு அறிவிப்பும் இல்லை. ஸோ இப்போ இந்த புதிய கல்வியாண்டு பொறுத்த வரைக்கும் ஜூன் ஜூலை மாதத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எலெக்ஷன் முடிஞ்சவாட்டி அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 மாணவர்களுக்கான அந்த தேர்வுகள் வந்து நடத்துகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஜூன் ஜூலையில் தான் வந்து இந்த மாதிரி புதிய கல்வியாண்டுக்கான தொடர்ந்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. வீடியோ இம்ப்ரூவ்மெண்ட் வரைச்சுன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காத மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.